தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் 29ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் உள்ள தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் 29ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமுமுக சார்பில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு பழங்கள் போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி 50வது மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம் யாகூப் எம்சி பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். உடன் இந்நிகழ்ச்சியில் தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசைன், தமுமுக மாவட்ட செயலாளர் ஃபாரூக் அகமது, மமக பொறுப்பு மாவட்ட செயலாளர் எம் அப்துல் ரஹீம், மாவட்ட பொருளாளர் எம் சபியுல்லாக், மாவட்ட துணைத் தலைவர் ஏ என் அப்துல் ரஹ்மான், மாவட்ட துணை செயலாளர் பி ஷாகுல் ஹமீத், யூனுஸ் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் குரோம்பேட்டை, பல்லாவரம், கண்டோன்மெண்ட் நகரியம், பம்மல், அனகாபத்தூர், தமுமுக மாமக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். லாங்கல வாங்க போங்க 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 தருவாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 28 ஆண்டுகளுடைய மக்கள் சேவை நிறைவேற்றினாலே 29வது ஆண்டு விழாவை தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடுகிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். மருத்துவ முகாம்கள், கண் சிகிச்சை முகாம்கள் போன்ற மருத்துவ பணிகளை தமுமுக தமிழகம் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக காஞ்சி செங்கல்
செங்கல்பட்டை அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பிரசவமான தாய்மார்களுக்கும் தாமமுக சார்பாக அவர்களுக்கு கிட்டு வழங்கப்பட்டது. மன மகிழ்ச்சியோடு தாமமுகவுடைய மாவட்ட நிர்வாகம் செய்தார்கள். மருத்துவ சேவையில் முதன்மையான இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நேற்று தினம் இதே நிகழ்ச்சியை செய்தது. தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை செய்திருக்கின்றது. இதேபோல் இந்த மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்த கூடி ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் கோரிக்கை வைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈகா அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களும் மிக அழகான ஒரு திட்டத்தை 100 கோடிக்கு மேலான நிதி ஒதுக்கீடு திட்டத்தை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விரைவாக இந்த திட்டம் நடைபெற வேண்டும். ஏனென்று சொன்னால் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு பிறகு ராஜீவ்காந்தி மருத்துவமனை தான் மிகப்பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனையை குரோம்பெட்ட மருத்துவமனையை மாற்ற வேண்டும். இது நீண்ட காலம் இந்த மக்களுடைய கோரிக்கை. விபத்து நடக்கும்போது அடிபட்ட சகோதரர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பாகவே இரத்தப்போக்கு அதிக ஏற்பட்டு மரணமடைகின்றார்கள். போர்க்கால அடிப்படையில் இந்த மருத்துவமனையை அரசு மருத்துவமனையாக, அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொண்டது.